அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 10:33. இப்போது நிஃப்டி நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பனான இடத்துல தான் ஹை அப்படிங்கிறது, அதாவது ஓப்பனுக்கு மேலே 10 புள்ளிகள். அப்போ ஒரு நாளையோட குறைந்தபட்ச தொலைவு 100 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ 19,383 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 10 பாயிண்ட் மேலேனா நம்மளுக்கு அங்கிருந்து ஓப்பன்லேருந்து 90 புள்ளிகள் கீழே. அப்போ நம்மளுக்கு 19,290 அப்படிங்கிறது மிக மிக முக்கிய புள்ளி. ஏன்னா குறைந்தபட்சம் 100 புள்ளிகள் தான் மூமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு 19,290 இப்போ ஹையிலிருந்து. இப்போ இந்த லோலிருந்து நம்மளுக்கு 100 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 19,357. இப்போ தற்போதைக்கு இப்போ இந்த ஹை லோ உடையாத வர சந்தையோட ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. 19,290 19,357 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நமக்கு சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரத்தோட லோ, இப்போ பார்த்தீங்கன்னா இது நேற்றைய லோவுக்கு கீழே சந்தை வர்த்தகம் ஆயிட்டுருக்கு. நேற்றைய லோ நேற்றைனா கடந்த வர்த்தகத்தோட லோ 19,412. அப்போ இந்த இன்றைக்கி என்ன இருக்குன்னா மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே லோ பிலோ ஓப்பன், இதுக்கு பேர் வந்து கேப் டவுன் அர்த்தம். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்ததுனால சந்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக மிக விரைவான இறக்கமாக சந்தித்து மார்க்கெட் வந்து 19,275 நம்மளுக்கு 257 அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் இப்போ சஸ்டெயின் வந்துட்டு 290 மேலே நடந்துட்டுருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். இப்போ ஸ்பாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 19,313 அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஹை, சாரி ஸ்பாட் 19,313. ஃப்யூச்சர் வந்து 19,362. அப்போ உங்களுக்கு 50 புள்ளி ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே புரிஞ்சுக்கலாம். அப்போது நம்மளுக்கு ஸ்பாட் வந்து 0.63, ஃப்யூச்சர் வந்து 0.73. அப்போ ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் கொஞ்சம் அதிகமாக இறக்கம் கண்டிருக்கு. அப்போ என்னன்னா கால் ஆப்ஷன்ஸோட டிகே அதிகமாகும், கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக கரைஞ்சிருக்கும், புட் ஆப்ஷன்ஸோட ஏற்றம் வந்து கொஞ்சம் சற்று அதிகமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பொருள் கொள்ள வேண்டும். இப்போ அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 19,250 புட், 19,300 புட், 19,300 கால், 19,200 புட் ஆப்ஷன், 19,400 புட் ஆப்ஷன், 19,400 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சற்று இது பார்த்தா இது ஒரு மல்டிபிள் ஹெஜ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இதற்குள்ளே பாருங்கள் நம்மளுக்கு 2 ஸ்ட்ராடல் உள்ளே இருக்குது. அப்போ 19,400 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட 19,400 புட்டு 53 ரூபாய் அப்படிங்கும்போது 19,347, 400 கால் 152 19,532, 19,400 நடுநிலை. இந்த ரெண்டு பிரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 185 புள்ளிகள். அப்போ 19,215. இந்த 215 சாரி நம்மளுக்கு 185 புள்ளிகள் அப்படின்னா 19,585. அப்போ சந்தையோட ரேஞ்ச் இது இம்பேக்ட் இருக்கு. அடுத்து நம்மளுக்கு 19,300 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா, 19,300 ஸ்ட்ராடல் எடுத்துக்கிட்டால் 19,300 போட்டு 27 ரூபாய் அப்படிங்கிறனால 19,273 அப்படிங்கிற ஒரு இடம், 19,300 கால் 206 ரூபாய் அப்படின்னா 19,506 அப்படிங்கிற இடம். இந்த ரெண்டு பிரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 230 புள்ளிகள் வரும். அப்போ 19,300 230 கழித்தோம்னா 19,070. அடுத்து இங்கே 230 புள்ளிகளை ஆட் பண்ணால் 19,530. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை 19,300 அப்படிங்கிற இடமும் 19,273 இடமும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இடமாக இருக்க போகிறது. இதனை நீங்கள் பார்த்து ஆய்வு செய்யுங்கள். இப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் செயின் அடிப்படையில் இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு குறைவாகத்தான் இருக்குது. அப்போது அடுத்தது பேங்க் நிஃப்டி என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் 44,066, ஹை பார்த்தா 44,091. அப்போ ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 30 புள்ளிங் கூட மூமெண்ட் ஆகலை. ஓப்பனில் இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 300 புள்ளிகளோட இறக்கமாக உள்ளது. அப்போது குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஒரு நாளோட மூமெண்ட் 300 to 500 புள்ளிகள் எடுத்துக்கிட்டால், இப்போ ஹையிலிருந்து 300 புள்ளிகளை கழித்தால் நம்மளுக்கு 44,791. இப்போ அந்த அருகாமையில் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகிட்டுருக்காங்க. இப்போ லோலிருந்து நம்ம 300 பாயிண்ட் ஆட் பண்ணாலும் இந்த ஓப்பன் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த ரேஞ்ச் உடையும் போது அதனுடைய தாக்கம் மாறுபட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். புட் ஆப்ஷன், 43,800 புட் ஆப்ஷன், 43,900 புட் ஆப்ஷன், 44,000 கால் கொடுத்துருக்காங்க. அப்போ 44,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராடல் எடுத்துகிட்டு, இது ஒரு மல்டிபிள் ஹெஜ் அப்படிங்கிற வர இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஒன்றும் இறங்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம், ஆனால் லோ பிரேக் ஆகணும். அப்போ 44,000 அப்படிங்கிறத ஒரு மையப்புள்ளியை வச்சுக்கிட்டால் 44,000 புட் 116 ரூபாய், அப்போ 43,884 அப்படிங்கிற இடம். அப்போ 44,000 கால் 462 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ 44,462, இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 600 புள்ளிகளுக்கு உட்பட்டு வருது. 44,000னா 43,400, இந்த பக்கம் 44,600. அப்போ 44,000 மையமாக வைத்து இது இம்பேக்ட் பண்ண போகிறாங்க. இதிலே 43,884 to 44,462 முக்கியம். இதில் 43,884 கீழே இருக்கிறது ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டுக்கு டேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 43,884 மேலேயும் 44,000 மேலே இருக்கிறது ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு இறக்கத்தை நம்ம ஒரு மையமாக பார்க்கக்கூடிய இடம் 43,884 அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் செயின் நம்ம போனோம்னா இம்ப்ளைடு வாலிட்டி தெரிஞ்சுக்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி 15, அப்போது மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதே சற்று அதிகமாக இருந்தால் மார்க்கெட்டோட ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அமையலாம். இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.